தீபாவளி கலெக்ஷன்ஸ் னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் மதுரையில் பட்டாசு வெடிப்பதற்காக உச்சநீதிமன்றம் அனுமதித்த நேரத்தில் பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் பிரசனாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பிரசனா தீபாவளி நாளின் இறுதி கட்ட நேரம் நெருங்கிவிட்டது மதுரையில் பண்டிகையின் இறுதி கட்டம் எப்படி இருக்கிறது சக்தி தீபாவளியை பொறுத்தவரை பார்த்தோம்னால் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை அனைவருமே குடும்பமாக கோலாகலமாக குடும்பமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாகும் தற்பொழுது ஆண்டு முழுவதும் உழைத்து வரக்கூடிய ஏழைகள் இந்த தீபாவளி என்று உற்சாகமாக தன் குடும்பத்தை வெடி வெடித்து மகிழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது நடக்கக்கூடிய இந்த வைகையுடைய இரண்டு கரைப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக உற்சாகமாக பட்டாசுகள் வந்து அரசு விதித்திருக்கக்கூடிய நேர கட்டுப்பாடுடைய கருத்தில் கொண்டு ஏழு மைல் தான் வெடி வந்து வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே போல் வானம் முழுவதுமே வந்துட்டு வான வேடிக்கைகளுடைய வண்ணஜாலமாக தான் இருக்கின்றன அனைத்து மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே இதே நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது ஏழை பணக்காரர் என்றதான பாகுபாடும் இல்லாமல் குழந்தைகள் அவருடைய முயற்சி தான் முக்கியம் என்கின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு மதுரை மக்கள் அனைவருமே உற்சாகமாக தீபாவளி கொண்டாடி வருகிறார்கள் இது சம்பந்தமா கேட்கலாம் ஆமா இப்போ தீபாவளி வந்து இன்னைக்கு இறுதி கட்டத்துல வந்திருக்கு இந்த நாள் நீங்க எவ்வளவு சிறப்பாக வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணீங்க இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஹெச்சிஎல்ல பெருசா ஒரு செலிப்ரேஷன் போயிருந்தாங்க அங்க போய் நாங்க நல்லா செலிப்ரேஷன் பண்ணோம் அடுத்து பசங்களோட இங்க பட்டாசு வெடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம் இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப நல்ல நாளா இருந்துச்சு அரசு வந்து இப்போ ஒரு காலையில ஒரு நேரமும் இரவு ஒரு நேரம் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து குழந்தைகளுடைய மகிழ்ச்சி அப்படின்ற விஷயம் வந்து ஈடு கொடுக்க முடியுதா இல்ல நேர கட்டுப்பாட்டு எப்படி பாக்குறீங்க நாங்க அப்படியே தான் ஃபீல் பண்ணல அந்த டைம்ல நாங்க சரியா தான் செஞ்சிருந்தோம் இது எங்களுக்கு ஒரு சேஃபாவும் இருந்துச்சு இந்த டயத்துக்குள்ள செய்யணும்ன்றப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யறது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு அம்மா இப்போ நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுடைய தீபாவளி இன்னைக்கு நாள் வந்து எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்க உங்க வீட்ல வந்து குழந்தை குட்டியோட கொஞ்சம் கண்டிப்பா வந்து சந்தோஷமா இருந்திருப்பீங்க வீட்ல என்னலாம் வந்து நீங்க விசேஷமா தீபாவளிக்காக சிறப்பா செஞ்சிருப்பீங்க நான் இப்ப வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் இருக்கிறது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்க வந்து நாங்க காலையில அங்க கொஞ்சம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருந்தோம் வந்துட்டு இங்க நாங்க டெம்பிள் போயிருந்தோம் போயிட்டு வந்து இப்ப நல்லா வீட்டுல கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இங்க பிள்ளைங்களோட வந்து வெடி வெடிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து குழந்தையா இப்ப நீங்க வந்து பட்டாசு வெடிக்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கு இது கொஞ்சம் பொல்யூஷனான விஷயம் தான் இருந்தாலும் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்ன்ற ஒரு ரீசன்காக நல்லா தான் நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இருந்து வைகையோட இடத்துல இருந்து ஒரு வான வெடிக்கை வந்து பாக்குறது வந்து எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருந்து ஒரு வியூன்றது வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஹோல் சிட்டியே பாக்குறதுன்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் சக்தி காசியில வந்து பார்க்கலாம் இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து திறந்த வெளியில் இருக்கக்கூடிய வைகையுடைய அந்த மேல் அந்த வான பகுதியில் வந்துட்டு அனைத்து இடங்களிலுமே வந்து வெறும் வான வேடிக்கையாக வந்து வெடித்து வந்தமே தான் நிற்கிறேன்னு அதை பார்ப்பதற்காக இதே போல் இருக்கக்கூடிய அனைத்து பாலங்களிலுமே மக்கள் வந்து நின்று தங்களை வந்து மிகவும் உற்சாகமாக இந்த வான வேடிக்கை வந்து ரசித்து வருகிறார்கள் காலை அது அரசு வந்து விதித்திருக்கக்கூடிய அதே அந்த நேர கட்டுப்பாடுடைய அந்த அந்த லிமிட்டுக்குள்ள தான் மதுரை மக்கள் வந்து பட்டாசுகளை வந்து வெடித்து வந்தனர் மதிய நேரத்திலே இல்ல சாயங்காலமோ பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து பெரிய லெவல்ல வந்து வெடி சத்தம் அப்படின்றது எதுவுமே கேட்கவே கிடையாது இப்போ இந்த ஏழு மணில தான் இருந்துதான் இந்த வெடி சத்தமும் இந்த வான வெடிக்கையும் வந்துட்டு இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதே போல இந்த தீபாவளியை பார்த்தோம்னா மிகவும் உயர்ந்தமான ஒரு தீபாவளி ஏனென்றால் வெறும் தீக்காயம் அடைந்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் வெறும் இரண்டே இரண்டு நபர்களுக்கு மட்டுமே தான் ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கும் 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனுக்கும் 40% வந்து தீக்காயம் வந்து ஏற்பட்டிருக்கின்றன அதே போல் தீனிப்பு துறையை சார்ந்து விசாரிக்கும் பொழுது மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் எங்கேயுமே வந்து இந்த குடிசை எறிவதோ இல்ல வந்து பட்டாசினால் தீபத்து ஏற்படுவதோ வந்துட்டு இன்று முற்றிலும் இல்லை ஆகவே இந்த தீபாவளி வந்து மதுரை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான தீபாவளியாகும் ஒரு உற்சாகமான தீபாவளியிருக்கிறது சக்தி மதுரை மாநகர மக்கள் நேர கட்டுப்பாட்டை பயன்படுத்தி தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்